அதாவது ஸ்னேகிதி பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்கூப் பேட் தான். கேரளா ஸ்கூப்போடைய விதம் வேறு மாதிரி இருக்கும் அந்த பேட்டு, நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரிவியூ பண்ணுறேன். இதுதான் கேரளா ஸ்கூப் மாடலு. சாஃப்ட் டென்னிஸ்க்கு பேட் நியூ ஸ்டாக் வந்துருக்கு, இது ஃபுல்லாக இன்றைக்கி ரிவியூ பண்ண போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேட்டும் ஒவ்வொரு மாரி கம்மிக்கலான் தான். பேட்டு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்கூப்னாவே சாஃப்ட் பால் தான், அந்த விக்கி பால் அந்த மாதிரி ஆகிறது. ப்ளஸ்ஸு நம்ம வந்து சிக்ஸ்டிக் பால் அடிக்கலாம், அதுவுமே தாடிக்கலாம். பேட்டு பார்த்தீங்கன்னா வெயிலும் 850 கிராம் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தெரியுமா தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் இயர் எடுத்தோம்னா நம்ம 1600 மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா நான் செகண்ட் இயர் தான் எடுத்திருக்கேன். செகண்ட் இயர் எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு பேட் ரேட் வந்து 200 எக்ஸ்ட்ரா ஆகும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 1800 வரும். ஏன்னா ரேட் அதிகமாக சொல்லதால, ஆனால் அந்தளவுக்கு ஒருத்தாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேரளா ஸ்கூப்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து காஷ்மீரில் கிடைக்கும், ஆனால் அங்கே எடுக்கிற பேட் வந்து லைஃப் வராது. இது பார்த்திங்கன்னா ஹார்ட் பால் பேட்லேருந்து அவங்க ஸ்கூப் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு, அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரேட் அதிகமாக இருக்குது, அது என்ன சொல்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா நான் ரேட் அதிகமாகன்றதாக சொல்ல கிடையாது, பேட்டை வந்து அந்த இதில் ஹார்ட் பால் பேட்லேயே மிஷின் சீசன் பண்ண பேட்டு, இது ப்ரெஸ்ஸிங் பண்ண பேட்டு, ப்ரெஸ்ஸிங் பண்ண பேட்டில் இருந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம கேரளா ஸ்கூப்பாக மாற்றிருக்காங்க. திருவனந்தபுரத்தில் பண்ணுறாங்க, ஒரு பேட்டுக்கு 150 ரூபா இந்த ஸ்கூப் போடுறதுக்கு. நீட்டாக கட்டிங் மட்டும் நீட்டாக அவங்களே பென்சிலில் மார்க் பண்ணி நீட்டாக கட்டி போகிறாங்க. நான் இதுக்காக தான் கேரளா போயிட்டு ஃபுல்லாக நான் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா அந்த பேட்டு கேரளாவில்தான் வருது. நான் ஓப்பனாக சொன்னால் செகண்ட் இயரில் தான் எடுத்தேன், நான் ஃபஸ்ட் இயர் எடுக்கிறது. ஃபஸ்ட் இயர் எடுத்தேன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி ரேட் வரும். நம்ம 1650 கொடுக்கலாம், 1500 கொடுக்கலாம், 1350 ஹோல்சேல் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இது ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. இது பார்த்திங்கன்னா நான் செகண்ட் இயரில் எடுத்துருக்கேன், ரேட் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். ஓப்பனாக சொல்லணும்னா அந்தளவுக்கு பேட் வந்து ஒர்த்தாக தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த கட்ஸ்லாம் பாருங்கள், இங்கே 2 கட்ஸு, மேலே 3 கட்ஸு, ப்ளஸ் ஃபைரிங், ஃபைரிங் இல்லாமலும் கேட்கலாம், கட்ஸ் இல்லாமலும் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு நமக்கு வேலை அதிகமாக இருக்குன்றதான் அவர்கிட்டயே வச்சிட்டோம். எல்லா வேலையும் அவரே ரெடி பண்ணி கொடுத்தாரு. பேட்டு வளைவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பால் பேட் மாதிரி தான் இருக்கும். ஹார்ட் பால் பேட்லேருந்து கேரளா ஸ்கூப் மாற்றணும், இது ஒரு பேட்டு. இதுதான் குவாலிட்டி. டபுள் பிளேலேருந்து நம்ம கேரளா ஸ்கூப்பாக இந்த ஸ்கூப்பிங் பண்ணிருக்காங்க. அங்கே திருவனந்தபுரத்தில் வந்து இது வாங்குறாங்க, 150 ரூபா ஸ்கூப்பிங் போகிறது. இந்த மாதிரி ஹார்ட் பால் பேட்டே நம்ம அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதனால் பண்ணி கொடுத்தனால தான் ரேட் அதிகம், 1800 ரேட் அதிகமாக தான் தெரியும். மேக்ஸிமம் நான் ஒரு வேறு வழி இல்லை, நான் அப்போனா சொல்கிறேன். எல்லா பேட்டுமே வெறும் 850 கிராம்லேருந்து 900 கிராம் கூட தான் இருக்குது. வெயிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா மேக்ஸிமம் 860-890 அதுதான் வெயிட்டு, அதுக்குள்ளே தான் இருக்குது, மேலே போகவும் இல்லை. ஏன்னா கேரளா ஸ்கூப்பில் வந்து அவங்க அவ்வளோ எடுக்கவும் இல்லை, ஸ்கூப் திக்னஸும் ஆள் இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்து நான் கேரளா ஸ்கூப் மாதிரி கேட்டிருக்கேன், காஷ்மீரில் தான் கேட்டிருக்கேன். எப்படின்னா வெயிட்டு கொஞ்சம் சாக்சியாகவும் ப்ளஸ்ஸு ரேட்டு கம்மியாகவும் கேட்டிருக்கேன். ஏன்னா ரேட்டு ஓவராக இருக்கப்போ எங்கள் 1500 தான் விற்கிறாங்க, எங்கள் 1600 தான் விற்கிறாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து நான் ரேட்டுக்காக வந்து வீடியோ சொல்கிறேன். நேற்று 2 பேர் என்கிட்ட அப்படி தான் கேட்டாங்க, என்ன ப்ரோ ரேட்டு சாஃப்ட் நிஸ் பால் போய்ட்டு ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. எங்கிட்ட 650 இருக்குது, ஆனால் இந்த மாதிரி வராதுல்ல, அதான் நான் சொல்கிறேன். பெஸ்ட்டாக பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் பேட்டு, உங்களுக்கு சைஸ் எல்லாமே 35 தான் இருக்கும். பேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மிஷினில் ப்ரெஸ் பண்ண பேட் தான், 100%. ஒரு கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருந்தார், செம்மையாக இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு இருக்காரு. இதெல்லாம் 2 சட்டில் உடையிற பேட்லாம் கிடையாது, இதெல்லாம் பேட்டு தாராளமாக நல்லா ஆடலாம். ஹார்ட் பால் ஆட முடியாது மேக்ஸிமம் கேரளா ஸ்கூப்னாவே உங்களுக்கு தெரியும். விக்கி பால், மெர்க்குரி ப்ளஸ்ஸு, வில்சன் பால், அப்புறம் சிக்ஸ்டிக் பால் எல்லாமே அடிக்கலாம். 35 இன்ச்சஸ் வித்து பார்த்தீங்கன்னா 55 mm இருக்குது. டபுள் பிளேடை தான் கேரளா ஸ்கூப் மட்டும் மாற்றிருக்காங்க. என்ன இங்கிருந்து எடுத்துருக்காங்க, இது ஹேண்டிலில் கட் பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு நீங்கள் எந்த வேறு கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரளா ஸ்கூப்பில் இது வந்து ஹார்ட் பாலில் எடுக்குங்காட்டி இந்த கம்ப்ளைண்ட் வராது. ஸ்ட்ரெயிட்டாக காஷ்மீரில் எடுத்துனா வச்சுக்கா கம்ப்ளைண்ட் வரும். ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன், கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். இப்போ நான் ஏன் ரேட் அதிகமாக எடுத்துன்னு கேட்டிங்கன்னா இதனால தான் எடுத்திருக்கேன். நான் கேரளா போயிட்டு எல்லாம் இடத்தையும் பார்த்துட்டு எங்கெங்கே என்னென்ன பண்ணுறான்ற ஃபுல்லாக நான் பார்த்துட்டு தான் அந்த பேட்டை எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கடைக்கு வந்துட்டு கேரளா ஸ்கூப் கேட்குறாங்க, இல்லைன்னு போனால் வந்துட்டு கடைக்கு சும்மா போகணும், ஒரே காரணம் தான் நான் எடுத்திருக்கேன். ரேட் அதிகமாக இருந்தாலும் சரி அப்படின்றக்காக எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ரேட் அதிகம், ஒரு பேட்டு மேலே 350 எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுருக்கேன் நான் எடுக்கிற பேட்டோட, அதனால தான் அந்த ரேட்டு. ஓகே, நான் வீட்டில் தான் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்ல உங்களுக்கு தெளிவாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.